ஃப்ரெண்ட்ஸ், நான் வச்சுருக்க சென்டர் பாயிண்ட் இது தான். நாங்கள் மணப்பாறை பக்கத்தில் இருக்க அமயபுரத்தில் போய் பார்த்தோம். கீழே இப்போ காயினில் பார்க்குறேன். இப்போ நான் குச்சி அடிச்சிருக்கதான் சென்டர் பாயிண்ட்டு. அந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே காயின் வந்து தண்ணி இருந்தால் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும், தண்ணி இல்லைன்னா ரொட்டேட் ஆகாது. இது மாதிரி நாலு டைரக்ஷன்லேயும் சுற்றி வந்து முதல் வந்து பார்க்கணும். இப்போ ரொட்டேட் ஆகி கீழே விழுவது பாருங்கள். ஒவ்வொரு சரமும் பக்கத்தில் திரும்பும் போது அந்த காயின் வந்து ரொட்டேட் ஆகும். தண்ணி இருந்தால் தான் ரொட்டேட் ஆகும், கட்டி வந்து ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து காயின் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி குடத்தை வச்சு பார்க்குறது. இப்போ ஒவ்வொரு சரத்தை வந்து சரத்தில் வந்து காலை வச்சா அந்த தண்ணியோட வேகம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ மையத்துக்கு போகிறேன். மையத்துக்கு போனதையும் அதோட வேகத்தை காட்டுது. எல்லாம் ஒன்று சேர்கிற இடத்துல தான் இப்போ பாயிண்ட் வச்சுருக்கிறேன். மொத்தம் வந்து 5 கால் வந்து அந்த இடத்துல இருக்குது. இப்போ கால் வைக்கிறதா சென்டர் பாயிண்ட்டு. இப்போ அடுத்து வந்து காப்பர் சொம்பு. வழியில் வர சரத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறது, தண்ணி உள்ள கேப்பா இல்லையா அப்படின்னு. இது ஒரு வகையான மெத்தடு, காப்பர் சொம்பு. இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தது வந்து செங்கல் யூஸ் பண்ணுறது. அந்த தண்ணீர் இருக்க பாதை வந்தோடனே அதோட வந்து என் கையிலேருந்து எழும்பும். அதோட வேகத்தை வந்து கல் மூலமா நான் கணிப்பேன். ஒவ்வொரு சரத்துக்கும் வந்து நின்று பார்க்குறேன். அதோட வேகம் வந்து இப்போ நல்ல அதிகமான தண்ணி இருக்க இடத்துல வந்து என் கையில் நிற்காது, வீசி எரிஞ்சிடும். நீங்களே அதை நேரடியாக பார்ப்பீங்க. இது சென்டர் பாயிண்ட்டு. இது செங்கல். அடுத்து வந்து சில்வர் பெண்டுலம். சென்டர் பாயிண்டில் வந்து பெண்டலம் வந்து சுத்தம். இது மூலியமாக வந்து அடிக்கணக்கை வந்து துல்லியமாக கால்குலேட் பண்ண முடியும். தண்ணி எந்த அடியில் வருது, எவ்வளோ கேப்போட லென்த் எவ்வளோ, எல்லாமே இதை வச்சு பார்க்கலாம். அந்த வேகம் வந்து வெளியே தெரியும். இந்த சில்வர் பெண்டலத்தில் நம்ம அடிக்கணக்கும் கால்குலேட் பண்ணலாம், அதோட வேகம் எவ்வளோ இருக்குது, எந்த அடியில் துல்லியமாக உடையுதுங்கிறது கண்டிப்பாக தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய். தேங்காய் தான் வந்து மெயினான ஒன்று. நீரூற்று கலையிலேயே தேங்காய் தான் மெயினான ஒன்று. தேங்காய் வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீதி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் வச்சு முதல் சென்டர் பாயிண்ட் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நான் வந்து செக் பண்ணுவேன். ஒவ்வொரு சரத்துலையும் கால் வைக்கும்போது அது ஒர்க் ஆகுதான்னு நான் செக் பண்ணிப்பேன் அடிக்கடி. இப்போ பறந்தது வந்து நல்ல பெரிய கேப்பு இருந்தது. ஒரு முறைக்கு இருமுறை வந்து சோதனை பண்ணால் தான் வந்து நம்ம எதுலேயுமே சக்ஸஸ் பண்ண முடியும். நான் கணித்தது வந்து 1.5 to 2 inches தண்ணி வரும்னு நான் இந்த இடத்துல வந்து கணிச்சிருக்கேன். இதில் மொத்தம் 5 கால் வருது. 5 வந்து 3 கால் வந்து சின்ன கால், அதில் 2 கால் வந்து வெயிட்டான கால். இப்போ அடுத்த வந்து காப்பர் ராட்டில் பார்க்குறேன். நீரூற்று சரம் இருக்கிறது உறுதியா அப்படிங்கிறத காப்பர் ராட்டில் கண்டிப்பாக கணிக்க முடியும். அதை வச்சு இப்போ பார்க்குறேன். நேரடியான காட்சி நீங்கள் தான் பார்க்குறீங்க. இந்த மாதிரி